கைஸ் ஹாய் ஹாய் ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். காட் ஆஃப் வார் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசில் காட் ஆஃப் வார்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், ஏன்னா என்கிட்ட அப்போ பீஸ்ஃபுல்லாக இல்லை, நான் விளாட முடியாது. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் பிசியில் விட்டுருக்காங்க, அதாவது கம்ப்யூட்டரில் விளாட்ற மாதிரி. ஆனால் கேம் செம காஸ்ட்லி கைஸ், 3500 கிட்டே இருக்குது, இப்போ 3200 குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு போன வாரத்துக்குள்ளே தான் வந்துச்சு, ஒரு 1 week கூட ஆகலை. ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஒரு கேம் PS4ல, சரி எல்லாராலையும் வந்து ரொம்பவே ரசிக்கப்படுற ஒரு கேம். அது சின்ன வயசில் எல்லாருமே அந்த கேமை கேள்விப்பட்டிருப்போம், அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த அளவு ஒரு ஃபேமஸான ஒரு கேம். ஸோ அந்த கேமை தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம் பிசியில். அண்ட் இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுச்சுங்க, அப்போ தான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நோட்டிஃபிகேஷன் உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷார்ப் பண்ணி போட்டு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்னை தட்டி விட்டு நம்ம ஷார்ப் ஃபேமிலியே 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவீங்க. அண்ட் எங்கிட்ட மொத்தம் 3 சேனல் இருக்குது, 3 சேனல் ஐடியும் மேலே இருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இந்த கேம் ப்ளே எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க, ஐயோ ஆள் பங்கமாக இருக்கானே பார்க்குறதுக்கு. எப்பா மரத்தில் ஏதோ கை தட மாதிரி என்னமோ சம்திங் இருக்குது. வா, கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குது கைஸ், பங்கமாக இருக்குது. சின்ன வயசில் நம்ம ரொம்ப மொக்க கிராஃபிக்ஸில் பார்த்துருப்போம் இந்த கேமை, இப்போ பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. மரத்தை கட்டி பிடிச்சிட்டு என்ன ஃபீல் பண்ணுறான் இவன், வா இந்த டீட்டெயிலிங் பங்கோண்டாடி. ஆக்சுவலி காட் ஆஃப் வார் ரியலி குட் கைஸ், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பிசியை. ஓ கே வெட்டணும், ஓ போடு. ஆஹா கைஸ், இப்போ அந்த புஷ்பா படத்தில் இப்படி தானே வெட்டுவோம், போட்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு வெட்டு வெட்டினா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போட்டு அடுறாங்க ஐயால, போட்டு இவ்வளோ பெரிய மரம் எத்தனை அடி அடித்தா, 4 அடியா, 4 அடியில் அடித்து சாச்சிட்டான் என் மரத்தை ஆள். வா, ஆள் செம பல்காக பயங்கரமாக இருக்காயா. ஆக்சுவலி இவனுக்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, என்னென்ன பவர் அண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி மோடு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இவனுக்கு இந்த கை, எதுக்கு இந்த கையில் இந்த பேண்டேஜ் சுற்றிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவன் ஃபீல் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா, இவன் சின்ன வயசில் இவன் கையில் வந்து ஒரு சூடு போட்டிருக்கும், ரெண்டு கையிலையும் சங்கிலியால் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்காக இவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த கையில் பேண்டேஜ் சுற்றுவான். ஸோ எனக்குமே அந்த அளவுக்கு கதைலாம் கரெக்டாக தெரியாது. ஓகே ஹாய் குட்டி பையா, வாடா பையா, எப்படி இருக்க, வண்டியில் ஏறிடா. எப்பா டே செம்ம பேஸ் வாய்ஸ் ராடி, பங்கமாக மிரட்டுறான் என் வாய்ஸில். வா கைஸ், ஆக்சுவலி அந்த என்விரான்மெண்ட்டு சவுண்டு பங்கமாக இருக்குது. என்னடா டேய், என்னடா தோல் ஏதோ ஒரு மூட்டை தூக்கி போட்டு போகிற மாதிரி போகிற, அது அவ்வளோ பெரிய மரம்டா. ஓ மை காட் கைஸ், அவ்வளோ பெரிய மரத்தை தலைவர் அவன் பாட்டை தூக்கி போட்டு போகிறான். ஓகே, நம்மளுக்கு அந்த நவுரத்துக்கு கொடுத்துருக்கானுங்க WASD வந்து பார்த்தீங்கன்னா, நவுரத்துக்கு கீழே இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுட்டோரியல் மாதிரி கொடுப்பானுங்க. இவன் பாருங்களா, அவ்வளோ பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வரான். ஏய் மரத்தினட ஏதோ மரத்தை வெட்டிட்டானா இவன், ஓகே ஓகே ஆக்சுவலி வெட்டியிருக்கிறான் போல, நம்மளுக்கு அதை காட்டலாம் இவன் வெட்டினதை. ஓகே, இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போக சொல்கிறேங்க. ஆக்சுவலி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா WASD அந்த கீ பைண்டிங்ஸில் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பங்கமாக வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்குது. வா, வேற லெவல் கைஸ், காட் ஆஃப் வார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அண்ட் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விடுங்க. இந்த இடத்துல எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, தம்பி இந்த இடத்துல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறான். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு, சொய் எழுத்தி இறங்கிக்கலாம், இறங்கடா தம்பி. இவன் பாட்டு ஜாலியாக ஏதோ தெர்மாக்கோலை தூக்கி போட்டு போகிற மாதிரி அந்த மரத்தை பாருங்களேன் கட்டி இழுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான் டே. அது மரம்டா, மரத்துக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்டா, ஏதாச்சும் கன்சிடர் பண்ணுறான் இவன். பாருங்கள், ஏதோ தெர்மாக்கோலை தூக்கி போகிற மாதிரி தூக்கி போகிறான். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த காட் ஆஃப் வார்ல இந்த கர்ட்ரோஸ் கேரக்டர் உங்களுக்கு தாடியோட இருந்தால் பிடிக்குமா, தாடி இல்லாமல் இருந்தால் பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடி இல்லாமல் இருப்பான், நான் வந்து ரொம்ப டெரராக இருப்பான். இப்போ தலைவர் பார்க்குறதுக்கு லைட்டாக அமைதியான பயமாக இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு தாடி இல்லாமல் இருக்கும்போது ஆள் ரொம்ப கொடூரமாக இருப்பான், இப்போ பார்க்குறதுக்கு லைட்டாக சாஃப்டான ஹல்கமாக இருக்கான். ஓகே, இப்போ தலைவரோட வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த குடி பையன் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டான்டே, தம்பி நான் இவ்வளோ பெரிய வீட்டு தீன் போகிறேன், நீ ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு உனக்கு இருக்குதா, நீ பாட்டு ஜாலி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அங்கங்கே கைத்தட இருக்காது, என்னன்னு தெரியல, அது என்னன்றதை பார்க்கலாம். வா, போட்டு ஓகே. அந்த பையன் ஆக்சுவலி நம்ம அந்த மரத்தை எடுத்து வந்து நம்ம வெட்டினுக்குற இந்த பையன் பாட்டு கொடுக்கணும்னு எங்கேயோ போகிறான். எங்கடா தம்பி போகிற. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு என்னது, அது போனோமா என்னடா, மம்மியை கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி என்னமோ கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, அட கொடுமையே. இந்த பையன் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரான், அட கொடுமை. யார் இங்க இறந்துருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. ஓ, இவங்க அம்மாவா, யாருன்னு தெரியல, இங்க யாரோ ஒருத்தவங்க பத்தின இறந்துருக்காங்க, இவங்க யாருன்னு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது, ஏன்னா இது ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் இது வந்து தெரியும். இப்போ நான் பிசியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் விளாடுறேன், இல்லை எனக்கு அந்தளவுக்கு கதெல்லாம் தெரியாது சரிங்களா. நான் சப்போஸ் ஏதாவது தப்பாக சொன்னாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் சரிங்களா. இந்த பையன் ஏதோ அஞ்சலி செலுத்துற மாதிரி நம்ம பண்றான், வண்டி டிராப்ல. ஓ, கிராஃபிக்ஸ் பங்கோ டாப் நாச்,
ஓகே, ஸோ தலைவர் உள்ளே வராப்பில் என்னடா டே ஏன்டா மறைச்சினே இருக்கிற எனக்கு புரியல. பாருங்களா மொட்டைத்தனமாவே உள்ளே வரான், வரும்போதே பயமில்ல. அம்மா ஆக்சுவலி அம்மா ரெடியாக இருக்காங்க, அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு எதுக்கு ரெடியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ஏதோ அஞ்சலி செலுத்த போகிறாங்களா? ஓ மை காட், ரொம்ப சென்டிமெண்ட்டான சீன் வரப்போகுது கீஸ். வாவ். ஸோ ஆக்சுவலி அவங்க ஏதோ ஒரு துணியில் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க அந்த பணத்தை. அந்த பணத்தை வந்து நம்ம தூக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து போகலாம், நீ ஃப்ரீ அப்படின்றாப்புல. வாவ். ஸோ அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போகிறாப்புல. ஆக்சுவலி பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு வருது, அது காப்பிரைட் போடுவாங்களோ. வாவ், வேறு லெவலில் வெளியே எடுத்துகிட்டு வரானே. ஓ ஆக்சுவலி இவங்களை எரிக்கிறதுக்கு இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பண்ணியிருக்கான். வா, கேமோட ஸ்டார்டிங்லேயே வந்து கண்ணீரஞ்சலியாடா, நான் அதை எதிர்பார்க்கல. ஓகே, ஸோ பைபிள் ஃபயர் பற்ற வைக்கிறான். ஓ பற்ற வச்சாச்சு, போட்டு அவ்வளோதான்டா. ஓகே, நீ இப்போ இங்கேருந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணா இல்லை அவங்க அம்மான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி இந்த இடத்துல செலுத்துகிறானுங்க. வாவ், அப்படி எரிய ஆரம்பிக்கிறாங்க பொறுமையாக. குட் ஸ்டோரி, ஸ்டோரி லைன் வித்தியாசமாக இருக்கு. ஓ ஆ, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுக்கிறான். ஆனால் பயப்படலடே, ஏன்டா உன மூளை கீதி போய் வேலை செய்தா இல்லையாடா, எதுக்குடா சூடாக இருக்க கத்தி எடுத்தா, அது அங்கே இருக்கும்போது எடுக்க வேண்டியதான், வேலைக்கு நீ தானே அங்கே ஏற்றி வச்ச. வாவ். ஓகே, கொஞ்சம் பண்ணி எடுத்து அவன் கையில் வச்சு இந்த கட்டிக்கு அப்படின்றாங்க. ஸோ கேஸ் இப்போ தெரியுதா இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இவனோட ஸ்டார்டிங்கில் இவனுக்கு காலில் வந்து சாரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு காயம் பட்டிருக்கும், அதுக்காக தான் அவன் பேண்டேஜ் சுற்றிட்டு இருப்பான். இப்போ இந்த குட்டி பையனும் அதே மாதிரி தான், கையில் வந்து ஒரு நெருப்பு காயம் பட்டிருக்கு, அதுக்காக இவன் பேண்டேஜ் சுற்றிட்டு இருக்கான். இந்தா தம்பி இந்த கத்தி இனிமேல் உன்னோடது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வா, இப்போ அந்த பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். பாருங்கள் எவ்வளோ டெரராக பார்க்குறானே. ஓகே, அந்த குட்டி பையன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கேருந்து போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. அண்ட் இன்னும் வேறு யாராச்சும் லைக்கை போடாமல் இருக்கீங்கன்னா அந்த லைக்கை தட்டி விடுங்க டார்லிங், கேம் சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. ஓகே, நம்ம போகலாம், வாங்க இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட்டிகிட்டு போகிறான். வா, பங்கமாக இருக்குது பாருங்கள். Then we leave for the mountain. Okay, எனக்கு வந்து பாத்தினா நீ ப்ரூவ் பண்ணியா அவனு இந்த இடத்துல நீ வந்து சர்வே பண்ணுவியா, இந்த ஜர்னி ஃபுல்லாக என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. வாவ், இந்த கிராஃபிக்ஸ் பாருங்களா, பங்கமா இருக்கு. வாவ். ஓகே, இங்க ஏதோ ஒரு காலடி தட மாதிரி என்னமோ இருக்கு அப்படின்றாங்க. இது ஏதோ மானோட காலடி தட மாதிரி இருக்கு அப்படி சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு போறான். எனக்கு தெரிஞ்சு வேட்டையாட போறேன் நினைக்கிறேன். ஓகே, மேலே வாங்க. ஓ, இந்த பாலத்தை எப்படி தாண்டணும்? ஓகே, ஸ்பேஸ் பார் டு ஜம்ப். ஓகே டேய், ஏன்டா நீ எர்ம மாடி மாதிரி இருக்க, சீக்கிரம் வந்துருவா, அந்த குட்டி பையன் வருவானா? ஆடா குரங்கு பயலே, ஆடா சிறுவண்டே, நான் உன ஏதோ டம்மி பீஸ் நினைச்சு ஜாலியா குதிச்சு வர. இந்த சைடு வாங்க, இந்த வழியாக தான் இது வந்து அங்கே ஏதோ சாணியை பார்த்தான்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, இங்கே பக்கத்தில் தான் அந்த மாடு எங்கே இருக்கு, மான் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். வா, அந்த மானை பாருங்க. ஓ, அந்த மானை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பையன் ஓடுறான். டேய் குட்டு பையில பொடியே வச்சு பொறுமையா போடா, கீழே உளுந்து வாய் வெத்தலை பார்க்க போட்டுக்கு போகுது. அந்த பழையன் பட்டு மாடை கண்டுபிடிச்சி ஜாலியாக ஓடி போயிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த மாடு பங்கமாக இருந்தது பார்த்தீங்களா, நார்மல் மான் மாதிரியே இருந்தது, கொம்பு மட்டும் ப்ளூ கலர்ல இருக்குது. இது உடஞ்ச பிரிட்ஜு, இப்படி நம்ம போக முடியுமா? நீ கொஞ்சம் விலகு, போடு அதை உடைக்கணுமா, போடா தம்பி, நம்மளுக்கு வழி வந்துருச்சுடா தம்பி, போடா அந்த குட்டி போய் தாய் போயிட்டா, இப்போ நம்மளும் தாய் போனோம். ஆமாம், நம்ம பாட்டு நம்ம. வாவ், பார்த்தீங்களா தார் ஹேமருக்கு டஃப் கொடுக்குது இந்த ஹேமரு. அவனை கையை நீட்டோடனே அப்படியே வருது பாருங்க. ஓகே, மானை பார்த்து அந்த பையன் சுட ஆரம்பிச்சிட்டான். டே தம்பி, சுட்டியா இல்லையா, என்ன கருமத்தரா நீ பண்ணுற? ஏண்டா இந்த பாரு, உனக்கு வந்து பொறுமை ரொம்ப தேவை, இப்போ அடித்தா சாகணும், அந்த மாதிரி அடி அடிக்கணும், இல்லைனா அடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, சாரி சொல்லாதரா, பெட்டர் ஆகிட்டு போடா, போய் அதை கண்டுபிடி போ அப்படின்னு அனுப்பிடுறாப்புல. குட்டி பையன் மூஞ்சே இல்லை அவனுக்கு. ஓகே, எனக்கு அந்த அம்பை கொடுங்கன்னு சொல்லி அந்த பையன் அம்பை எடுக்க வந்தா, நீ அதை வெறுமா போய் கண்டு தான் பிடிக்க போகிற, நீ போய் சுட போகிறதில்ல அப்படின்றாங்க. பையனும் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக ஓடி போகிறான். ஓகே, ஏண்டா ஒரு குழந்தைகிட்ட நம்ப பிடுங்குற வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு தான் நீங்களாம் கேட்குது, எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. வா, யார் அது? ஓ, நீ அங்கேயே இரு தம்பி, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஓ, இது என்ன அட்டாக் பண்ணுமா? ஓகே, லெஃப்ட் கிளிக். வா, அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது அந்த ஹேமரு, ரைட்லி கழுத்து நான் போட்டு அழு போட் வெளியே போடா.
வா ரே வா பங்கம் தவா இவனி போடுவோம் ஓடுறா ஓடுறாட்ட ஓடுறாட்ட முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன்று கடைசியாக தான் நினைக்கிறேன் கரெக்டாக வாங்கு வாங்கு போ போடு வேற லெவல்ரா இன்னும் ஒன்று இருக்கா இந்தா போ போ தம்பி ஆர் யூ ஓகே பேபி யூடியூப் பிளாக்கா ஓகே இன்னும் இன்னும் ஜாம்பிஸ் வருதுங்க ஓ ரெண்டு இருக்கு போடு ஓ போடு மிட்டார்லேயே முடிச்சு விட்டாச்சு அதை இதையும் போடுற தம்பி அவ்வளோதான் ஓடிட்ட என்ன வந்துக்கினே இருக்கீங்க எத்தனை தான் வரும் விலகு 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 இன்னும் ஒன்றே ஒன்று இதான் லாஸ்ட் நீ உள்ளுணர் இருப்பறான்றது போடு போடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான்டா ஆ ஒரு வழியாக முடிச்சாச்சு சரி ஓகே தம்பி நம்ம இப்போ போக ஆரம்பிக்கலாம் இந்த சைட்லேருந்து போயிட்டே இருப்போம் இந்த இடம் சேஃப் இல்லை அப்படிங்கிறானுங்க ஓகே நம்ம என்ன ஓகே இந்த ஓ இப்போ வந்த மிருகத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்கானுங்க வா ஓகே புரியுது நைஸ் ஓகே அங்கே இருக்க அந்த மான் அப்படின்னு ஓகே மானை கண்டுபிடிச்சாச்சு ஏ ஒரு மானை வேட்டையாடுறதுக்காடா இவ்வளோ நேரம் டே குட்டி பயலே சிறுவண்டி நீ மட்டும் அப்போ ஏதாவது பண்ணாமல் இருந்ததுன்னா நான் ஒன்று அப்பயே அந்த மானை போட்டு தாக்கியிருப்பேன்டா கதவை தரடா தம்பிங்களா ஓகே அந்த குட்டி வண்டி ஓகே போயிருச்சு அந்த சைடு வா சவுண்டு பங்கமாக இருக்குது ஓகே அந்த மான் அங்கே தான் இருக்குது ஓகே அதை போய் இப்போ அட்டாக் பண்ணலாமா உன்னால் அது இங்கேருந்து அட்டாக் பண்ண முடியுமா ஓகே இன்னும் கொஞ்சம் கிட்டே போகணும் அப்படிங்கிறாங்க ஸோ பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்பு மேலே பல்பை வாங்கிட்டு இருக்கிறான் ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு குரு வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி ஆக்ஷன்லாம் இதுக்கப்புறமேட்டு தான் பங்கமாக வரும்னு நினைக்கிறேன் ஓ இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் இருக்குதுங்க ஓகே டியூரிங் பாட்டில் ஓகே புரியுது ஓகே இப்போ இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அடிச்சு நோக்க வேண்டியதான் மூணு ஜாம்பிஸ் தான் இருக்குது ஓ இல்லை இல்லை இன்னொன்று மேலேருந்து வந்துருச்சு மாடு வாங்கடா வாங்கடா வெளியே போ நல்ல வேலை அந்த குட்டி பையன்கிட்டயா எந்த ஜாம்பிஸுமே போகலை அது வரைக்கும் நம்ம ஜாலியாக சுட வேண்டியதான் மாடு போட போட் போட் வெளியே போ யாரா தம்பினி டா ஓடிட்டேன் ஓடிட்டேன் இல்லை வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் பேப்பர் மாதிரி இருக்குது இவனுக்கு பல்லு குத்துற குச்சி மாதிரி இவன் மட்டும் எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவன் எதுவும் இவ்வளோ ஆகிட்டேட்டான் தெரியல அவ்வளோ பெரிய மரத்தை ஈஸியாக தூக்கினா தான் போடுறாத போட் ஓட் ஓடிட்டேன் வேற மாதிரி அவ்வளோதானா இன்னும் வருதுங்க ஓகே வந்துக்கிட்டே இருக்குங்க இதுங்க அவன் ஓடு போடு வேற லெவல் வேற லெவல் ஈ எழுத்துனா ஈ எழுத்துனா என்ன ஆகுது எஸ் ஓ எஸ் எழுத்துனா கதவு திறக்குது ஓகே இப்போ அந்த சைடு அந்த சைடு போடா எனக்கு தெரிஞ்சு மேலே கீதை ஏதோ லாக் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் அந்த இடத்துல லாக் பண்ணுன்னு நினைக்கிறேன் இருங்க போட்டு பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ நம்ம ஆக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த சைடு போயிடலாம் ஜாலியாக இப்போ போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆக்ஸை ரீகால் பண்ணும் அவ்வளோதான்டா இப்போ அந்த கதவு திறக்கும் ஐக்யூ பாய்ஸ் திஸ் இஸ் ஐக்யூ ப்ளீஸ் ஓகே இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஃப்ளாக்லாம் கட்டியிருக்கு வா ஆக்சுவலி கைஸ் உங்களுக்கு இது வீடியோவில் பார்க்க கிராஃபிக்ஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே குவாலிட்டி பங்கமாக இருக்குது ஐயா இங்கே வாங்க அந்த மானை நான் கண்டுபிடிச்சிட்டேன் டப்பர் நான் சொல்லுவேன் அப்போ நீ அதை போடுற சரியா அப்படின்றானுங்க டப்பர் அது அனிமல்லாம் நினைக்காத ஜஸ்ட் அது டார்கெட்டு தான் சரியா ஸோ இழுத்துக்க ஓகே நம்ம தான் இழுக்கிறோம் அதோட நெஞ்சு மேலே சூடணும் சரியா த்ரீ த்ரீ டூ ஒன் இப்போ போடுறா உட்றா அவ்வளோதான் இப்போ அவ்வளோ நடக்க முடியாது நான் பிடிச்சிட்டேன் வா ஆக்சுவலி கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாப்ல கைஸ் கோச்சிங் கிளாஸ் வா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் இந்த மானை வேட்டையாடிட்டான் சரி ஓகே தம்பி முடிச்சிட்றா கபீர் போடுறா அப்படின்னு உடனே கத்தி வரல அந்த பையன் கிட்ட வந்து கத்தியை கொடுத்து போடுறா அந்த மானை அப்படிங்கிறாப்புல முடி ஓகே கத்தியை கையில் எடுத்துட்டான் சொருவ போகிறான் ஏன் வைக்கிறான் கமான் வைக்கல அந்த மானை நினச்சேன்னு பாவமாக இருக்குது ஓகே தம்பி ஆ கமான் மனசு திடப்படுத்திக்கே கமான் 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 கழுத்தில் சுத்து குத்து 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 என்னால் முடியலை ஏ தண்டா பயலே கையை இப்படி வச்சுக்கோ இப்படி வச்சு ஒரே அழுத்து தான் சரியா அவ்வளோதான் அவ்வளோதான் உள்ள சொருவு புரியுதா அவ்வளோ தாண்டா ஐ ஃபீல் பேட் கைஸ் ஓகே ஓகே ஒரு வழியாக அந்த பையன் வந்து கொண்டுட்டான் இந்தாடா தம்பி இந்த கத்தியை நீயே வச்சுக்கோ உனக்கு அது வேணாம் சி அந்த கத்தியை நீயே வச்சுக்கோ அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கோ ஓ ஓ என்னது அது யாரும் எருமாடு மாதிரி இருக்கான் போடு முடிஞ்சு மேலே போடுட்டேன் ஏண்டா நான் வேட்டையாடு பிடிங்கி திங்கிற ஐயோ தம்பி ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அது கூட நம்ம சண்டை போட போகிறோம்
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வாரோட ஃபஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் தட்டி விடுங்க. அண்ட் அடுத்து இந்த மான்ஸ்டரை நம்ம அடிச்சு என்ன தம்சம் பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஸ்டோரி மோட் எப்படி போக போகுது அப்படிங்கிறதுலாம் தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் 5K லைக்ஸ் நம்ம டார்கெட்டுக்கலாம். 5K லைக்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா காட் ஆஃப் வாரோட நெக்ஸ்ட் பார்ட் வரும். ஸோ மறக்காம எல்லாரும் அந்த லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிட்ட மொத்தம் 3 சேனல் இருக்குது. 3 சேனல் ஐடியும் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்ம ஷார்ப் ஃபேமிலி வளர்த்துட்டு போவோம். நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுது. நீங்களா பண்ண வேண்டியது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கேஸ். மீண்டும் அடுத்த சந்திப்போம். பை.